இருந்து இந்த இன்வாய்ஸ் வருது. அதால தான் இங்க பாத்தீங்கன்னா டைப்ல வந்து இம்போர்ட்டட்னு இருக்கும். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இதெல்லாம் இந்த மேனுவலி இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் சோர்ஸை க்ரியே, இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு தனி சிஸ்டம் இருக்குது, அதுலேருந்து டேட்டா வரப்போகுதுன்னா அப்போது நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் சோர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அவன் டேட்டா அனுப்பும் போதில் அந்த டிரான்சாக்ஷன் சோர்ஸை ரெஃபர் பண்ணிப்பான். ஸோ அது வந்து டைப் வந்து இம்போர்ட்டடுன்னு இருக்கும். இம்போர்ட்டட்னா அது வந்து இம்போர்ட் ஆகி தான் வரும். நம்ம மேனுவலாக அந்த டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ண முடியாது. டைப் மேனுவல்னா நம்ம வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுது. ஓகே, இப்போ இதில் வந்து இன்னொன்று இருக்குது. என்னதுன்னா, ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன், அதை எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே, இப்போ நான் மேனுவலை வந்து எடிட் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு டிரான்சாக்ஷன் டைப்னு ஒன்று இருக்கும். அது ஒரு பண்ண ஸ்டாண்டர்ட் டிரான்சாக்ஷன் டைப். ஸோ இந்த சோர்ஸ்க்கு எது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற டிரான்சாக்ஷன் டைப் அப்படின்னா, நம்ம வந்து க்ரியேட் பண்ணல டிரான்சாக்ஷன் டைப்பில் இன்வாய்ஸோ கிரெடிட் மெமோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த சோர்ஸ் மேனுவலுக்கு இதுதான் டிரான்சாக்ஷன் டைப், இதுதான் கிரெடிட் மெமோ சோர்ஸ். அதுக்காக அதாவது இதை லிங்க் பண்ணுறீங்க, டிரான்சாக்ஷன் சோர்ஸில் வந்து இந்த டைப் இருக்குல்ல, இதை வந்து லிங்க் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லா சோர்ஸுமே இது பண்ணியிருப்பாங்களா அந்த டிரான்சாக்ஷன் டைப்புங்கிறது லிங்க் பண்ணுறது? டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம சிஸ்டம் வாங்கும் போது இத்தனை சோர்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு எது வேண்டாமோ அதை வந்து இன்ஆக்டிவோ பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இதே வந்து கஸ்டமாக ஒரு டேட்டா வரப்போதுன்னா அப்போ தனியாக ஒரு சோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ அக்கௌண்டிங். ஆட்டோ அக்கௌண்டிங்கிறது என்னதுன்னா, இப்போ நான் அந்த இந்த இது காட்டினேன்ல, ஒரு என்ட்ரி நம்ம ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி பார்த்தோம்ல, ஒரு இன்வாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ்க்கு எப்படி வந்து அக்கௌண்டிங் ஜென்ரேட் ஆகணும், அதாவது நான் எங்கேருந்து அக்கௌண்ட் கோடை எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் டைப்பில் வந்து ரெவென்யூ அக்கௌண்ட்டு ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம், கரெக்டா? ஓகே, சிஸ்டம் ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ரெவென்யூ அக்கௌண்ட்டு ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கஸ்டமர் கிரியேட் பண்ணும்போது ரெவென்யூ அக்கௌண்ட்டும் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்டும் கொடுத்துருப்போம், மூணு இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ ஆட்டோ அக்கௌண்டிங், ஆட்டோ அக்கௌண்டிங் எதுக்குன்னா, இப்போ நீ மூணு அக்கௌண்ட்டில் வந்து உன்னோட ரெவென்யூ அக்கௌண்ட்டு ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்க. ஒரு ஒரு இதுவாக நான் எதுலேருந்து ஒரு இன்வாய்ஸ்க்கு நான் எதுலேருந்து அக்கௌண்டிங்கை வந்து எடுக்கணும், ஓகே, ரெவென்யூ அக்கௌண்ட்டு ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்டையும் நான் அதுலேருந்து எடுக்கணும், கஸ்டமர் டேட்டாலேருந்து எடுக்கணுமா, இல்லை நீ சிஸ்டம் ஆப்ஷன்லேருந்து கொடுத்ததை எடுக்கணுமா, இல்லை டிரான்சாக்ஷன் டைப்பில் கொடுத்ததை எடுக்கணுமா அப்படின்னு சிஸ்டம் கேட்கும். சிஸ்டம்க்கு நம்ம சொல்லணும். ஓகே, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஆட்டோ அக்கௌண்டிங். ஒரு இன்வாய்ஸை வந்து எப்படி அக்கௌண்ட் பண்ண போகிறோம் அதை அதோட செட்டப் தான் ஆட்டோ அக்கௌண்டிங். ஸோ நீங்கள் சிஸ்டம் ஆப்ஷனில் கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே காமனானது கொடுக்க மாட்டோம். டிஃபால்ட்டாக அந்த செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்போம், ஓகேவா? பட் ஆனால் டிரான்சாக்ஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஈச் டைப்புக்கும் ஒரு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்போம், கரெக்டான அக்கௌண்ட்டை மேப் பண்ணியிருப்போம். சேல்ஸ்னா சேல்ஸ்க்கு தனியான ரெவென்யூ ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, சர்வீஸ்னா சர்வீஸ்க்கு தனியான ரெவென்யூ ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, அதே மாதிரி பார்ட்ஸ்க்கு. ஸோ பிஸ்னஸோட ரெக்கமெண்டை பொறுத்து எய்தர் வி வில் பிக் ரெவென்யூ ரிசீவபிள் அக்கௌண்ட் எய்தர் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் டைப் ஆர் ஃப்ரம் கஸ்டமர் சைட். இப்போ இந்த இந்த இது போனா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம், ஆட்டோ அக்கௌண்டிங் ரூல்ஸ்.
நான் ஒன்று சர்ச் பண்ண அது ஒன்று வருது. இப்போ ஹெல்த்கேர் யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட் இருக்குல்ல, இப்போ இவங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஹெல்த்கேர் யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு ரிசீவபிள்ன்ற செக்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பிக் பண்ணோம்னா, இங்கே இருக்க நம் ரிசீவபிள் ரிசீவபிளோட ஜிஎல் கோட் எப்படி பிக் பண்ணுறாங்கன்னா, என்டிட்டி வந்து கான்ஸ்டன்ட் எப்போவுமே 110, டிபார்ட்மெண்ட் வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட், அக்கௌண்ட்டு மட்டும் ட்ரான்சாக்ஷன் டைப். புரியுதா? இப்போ இதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு காட்டும் சேல்ஸ் பர்சனா சைட்டான்னு. சைட்டுன்றது வந்து என்னதுன்னா கஸ்டமர் சைட். ஓகே ஓகேவா? இப்போ ரெவன்யூக்கு கிளிக் பண்ணனா ரெவன்யூக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் டைப்பு, மீதி எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் போடும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அக்கௌண்ட் பண்ணீங்கன்னா என்டிட்டி எப்போவுமே 110 தான் போவோம், டிபார்ட்மெண்ட் வந்து 000 போவோம், இதுவும் டிஃபால்ட்டில் போவோம். அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ரெவன்யூன்ற இதுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் டைப்லேருந்து எடுக்கும். ஓகே புரியுது. ஸோ இதுதான் ஆட்டோ அக்கௌண்டிங். ஓகே புரியுது. புரியுதா? இப்போ நீங்கள் இதை டிஃபைன் பண்ணலன்னா நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸ் போடும் போது என்ட்ரி பண்ணுவீங்களே ஓகே ஆமாம், அதில் நீங்கள் மேனுவலாக கொடுக்குறத ஏற்றுக்கும். ஓகே ஸோ நீங்கள் அது வந்து நீங்கள் இன்வாய்ஸ் போடும் போது கொடுக்கலனா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பிக் ஆகிக்கும். ஓகே ஓகேவா? சரி ஓகே. நான் நம்ம திரும்ப நாளைக்கு என்ன சாட்டர்டேவா, நாளைக்கு அவைலபிளாக இருப்பீங்களா? ஆ அவைலபிள் தான். சரி ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், ஈவினிங்காக மெசேஜ் பண்ணுறேன். ஓகே ஷூர். இல்லை நாளைக்கு கொஞ்சம் லேட் ஆரம்பித்தா கூட ஓகேவா, ஒரு 9 நினைக்கிறேன். ஓகேங்க.